இங்க இருக்கிற யாருக்காவது எனக்கு பணம் வேணா, பணத்து மேல ஆசையே இல்லைன்னு சொல்ல சொல்லு. ஆனா எல்லாரும் நடிப்பாங்க, எனக்கு பணம்னா ஆகாது, பணம்னா பிடிக்காது. ஒண்ணும் இல்ல, ஒரு பிச்சை எடுக்கிறவன் மொட்டை வெயில்ல மவுண்ட் ரோட்ல எதுக்காக உட்காந்துட்டு இருக்கான்? காசு எல்லாமே காசுக்குதான். என்ன பேசுறீங்க? அப்ப மாப்பிள்ள அனன்யா கிட்ட ஷேர்ஸ் கொடுத்தது சரிங்கிறீங்களா? அதான் மாப்பிள்ள தெளிவா சொல்லிட்டாரு. உனக்கு பிசினஸ் பத்தி என்ன தெரியும்? ஓ, போய் வேலையை பாரு. திரும்ப திரும்ப இந்த மாதிரி விஷயத்த சொல்லி நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி கில்ட்டி ஃபீலிங்க கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலா நான் நல்லது பண்ணியிருக்கேன், என்ன நீங்க பாராட்டி இருக்கணும். ஆனா எப்படா என்ன அவமானப்படுத்தலாம் தானே நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் பண்ணது எனக்கு தப்புன்னு தோணலைங்க, அவ்வளவுதான். அனு, உனக்கு தோணுதா? இல்ல மித்ரன், நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஷேர்ஸ் எப்பவுமே ஹை பண்ணிக்கிட்டே இருக்கணும், கரெக்ட் தான். சரி, அப்புறம் என்ன, வா போலாம். என்னப்பா இது, என்ன நடக்குதுங்க? எல்லாம் நல்லதாமா நடந்துட்டு இருக்கு? என்னப்பா சொல்ற? ஆமா, அனனே நம்மளுக்கு கெட்டது பண்ணணும், நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்கணும் தான் ஆபீஸ்க்கு வந்திருக்கான். அவன் ஆபீஸ் வந்த நேரம் நம்மளுக்கு ஃபாரின் ஆர்டர் கிடைச்சிருக்கு. இத்தனை நாளா நாமளே அந்த ஆர்டர் கிடைக்கணும்னு யோசிச்சிருக்கோமா? இன்னைக்கு அந்த ஆர்டர் தானா நம்ம கைக்கு வருதுன்னா நல்ல விஷயம் தானே? எங்க அம்மா நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க மாமா, நான் சொல்றதை மட்டும்தான் நம்புவாங்க. இவன் தப்பு பண்ணிட்டான்னு யாரா சொன்னா கூட நம்பாம அவங்க ஏன் பேச்ச மட்டும்தான் கேட்பாங்க. ஆனா இப்ப அதே வீட்டுல என்னால ஒரு வார்த்தை கூட பேச முடியல, பூனி குறுகி நின்னுகிட்டு இருக்கேன். நான் அவங்க கிட்ட தோத்துக்கிட்டே இருக்கேன், அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப நான் தான் தப்பு பண்ணனு ப்ரூஃப் பண்ண போறாங்க, என்ன எங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போறாங்க. ஏமாமா, அதுக்கப்புறம் நீ என்ன மதிக்கவே மாட்டேல்ல. என்ன மாப்பிள, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அவ்வளவுதான் மாமா, எல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் மாட்ட போறேன். எங்க அம்மா என்ன அடி பின்னி எடுத்து வீட்டை விட்டு துரத்த போறாங்க. மாப்பிள, நீ எப்படி வருத்தத்திலையும் வேதனையிலையும் இருக்கியோ அதே மாதிரிதான் நானும் அந்த கண்மணி மலையும் செலிய மலையும் கோபத்தில் இருக்கேன். பெரிய பெரிய அரசியல்வாதிங்க கூட என் பாருக்கு போட்டிக்கு வர நினைச்சதில்ல, ஆனா இந்த கண்மணி என் பாரைய தூக்கியிருக்கா. அவளை நான் சும்மா விட மாட்டேன் மாப்பிள. மாமா, நீ என்ன பண்ணவில்லை எனக்கு தெரியாது, ஆனா என்ன எப்படி காப்பாத்த போற? நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், அந்த வீடியோவை கண்டுபிடி கண்டுபிடின்னு. நாம தான் எல்லாம் நமக்கு தெரியாம எதுவுமே நடக்காதுன்னு என்னமோ உதறவிட்டு இருந்தியே, இப்ப அதெல்லாம் என்ன ஆச்சு? நான் என்ன விசாரிக்காமலா இருக்கேன்? நம்ம பசங்க எல்லா இடத்துலயும் விசாரிச்சுட்டு இருக்காங்க, ஆனா அந்த வீடியோ ஆதாரம் கிடைக்க மாட்டேங்குது. ஏமாமா, தொலைச்ச இடத்துல தானே தேடணும். வெளிச்சமா இருக்குதுங்கிறதுக்காக தொலைச்ச இடத்தை விட்டுட்டு வேற எங்கயோ தேடுறமோ? என்ன மாப்பிள சொல்ற? ஆமா மாமா, இவ்வளத்தையும் அந்த சிகாமணி தான் பண்ணிருக்காருன்னா மத்தவங்கள அதை அழிச்சிருப்பாங்க, ஆனா அந்த சிகாமணி அத போன்ல இருந்து அழிச்சிருக்க வாய்ப்பே இல்ல. அப்படியா சொல்ற? கண்டிப்பா மாமா, இந்த மாதிரி விஷயம் என்னைக்காவது யூஸ் ஆகும்னு சொல்லி அந்த ஆளு கண்டிப்பா அந்த போன்ல தான் வச்சிருப்பாரு. அப்போ அந்த சிகாமணிய புடிச்சா ஆதாரத்தை புடிச்சிடலாம்னு சொல்ற? நாம நேர்ல போய் ஆதாரத்தை கேட்டா அந்த ஆள் நான் கொடுத்துருவா போறான். நாம ஏன் மாப்பிள நேர்ல போக போறோம்? அப்புறம் நமக்கு தான் ஆள் இருக்கு. குழந்தைகிட்ட பக்குவமா தான் எடுத்து சொல்லணும். அப்படின்னா நீங்களே சொல்லுங்க. சரி, வாங்க உட்காருங்க. நீங்க ரெண்டு பேரும் சின்ன குழந்தைங்க தானே? அததான் நாங்களும் சொன்னோம். அதாமா? அதான்ப்பா நாங்களும் சொன்னோம். இல்லம்மா, நீங்க அத்தை மேல மோதிடக்கூடாதுன்னு. நாங்க சின்ன பசங்க தானே, நாங்க அவங்க மேல மோதுனா ஒன்னாகாது, அவங்கதான் எங்க மேல மோதக்கூடாது.
உங்க லாஜிக்கெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஆனா இப்ப நீங்க அவங்க கூட மோதக்கூடாது. ஏன்பா? சொல்லுங்கப்பா. கேக்குறாங்கல்ல, பக்குவமா எடுத்து சொல்லுங்க. ஏய், மோதக்கூடாதுன்னா மோதக்கூடாதுதான், புரியலையா உனக்கு? புரியல, ஏன் சொல்லுங்க. ஐயோ, இங்க வா சொல்ல. அது ஒண்ணு இல்லம்மா, அத்தை வயித்துல தங்கச்சி பாப்பா இருக்கு. உங்க அம்மா வயித்துல பிறக்கிற பாப்பா தான் உனக்கு தங்கச்சி பாப்பா. எனக்கு இப்பவே தங்கச்சி பாப்பா வேணும். நீ அடி வாங்க போற. பரவாயில்ல, எனக்கு தங்கச்சி பாப்பா வேணும். மா, எனக்கு தங்கச்சி பாப்பா வேணுமா? நீ பேசாம இருக்க போறியா இல்லையா யாழ்னி? அத்தை வயித்துல மட்டும் பாப்பா இருக்கல்ல, அதே மாதிரி நீங்களும் கொடுங்க. சரி, போய் படுங்க. அதெல்லாம் முடியாது, எனக்கு தங்கச்சி பாப்பா எப்ப வரான்னு சொன்னால நாங்க போய் படுப்போம். சொன்னா கேக்கணும்டா. முடியவே முடியாது. ஆமாப்பா, முடியவே முடியாது. சீக்கிரமே தங்கச்சி பாப்பா வரும், போதுமா? எப்போ? அது அதான் வரும்னு சொல்லிட்டான்ல. நீங்க இப்படி கூச்சிக்கிட்டு இருந்தா அப்புறம் எப்படி குழந்தை வரும்? நீங்க போய் பாடுங்க, குழந்தை வரும். Promise. Bye, Ali. Namba poi thungalam. கவலைப்படாத, வயித்துல ஒரு குழந்தை வரப்போதுங்கிற மாதிரி அப்படி சொன்ன மாதிரி இருந்துச்சுங்க. இத்தனை நாள் வராத கனவு இப்ப வருதுன்னா? கண்மணி, நீ சொன்ன மாதிரியே நடந்துச்சுன்னா அதை விட பெரிய சந்தோஷம் நமக்கு என்ன இருக்க முடியும் சொல்லு. இல்லைங்க, எனக்கு தோணுது நல்லது நடக்கும்னு தோணுதுங்க. கண்மணி, உன் நல்ல மனசுக்கு எப்பவுமே நல்லதுதான் நடக்கும். படுத்துக்க. என்ன தீரோ, என்ன நடக்குதுங்க? நீ நினைக்காததெல்லாம் நடக்குது, நீ எதிர்பார்க்காததெல்லாம் நடக்குது. இந்த கம்பெனி அழிச்சிடணும், நாசம் பண்ணிடலாம்னு திட்டம் போட்டு தானே உள்ள வந்த. ஆனா இப்போ ஒரு பெரிய ஆர்டரே கிடைச்சிருக்கு, இன்டர்நேஷனல் ஆர்டர் கிடைச்சிருக்கு, எக்ஸ்போர்ட் பண்றோம் நாங்க. அதை உன்னால தாங்க முடியல,
எப்படியாவது அதை நடக்க விடாம பண்ணணும்னு போராடிக்கிட்டு இருக்க. ஆனா இந்த ஆர்டரை நாங்க எடுத்துட்டோம், கண்டிப்பா சக்சஸ் பண்ணி காட்டுவோம். என்ன கேட்காமலே நீங்க எல்லா முடிவே எடுக்கிறீங்க. அஸ் எ டைரக்டரா நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். இங்க பாரு, நீ கேட்கிற கேள்விக்கெல்லாம் எங்களால் பதில் சொல்ல முடியாது. உனக்கு இந்த கம்பெனியில இருக்க உடன்பாடு இல்லைன்னா உன் ஷேர்ஸ்க்கான அமௌண்ட்டை வாங்கிட்டு வெளியே போயிடு. வெளியே போறதுக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ள வந்தேன், தமாஷ் பண்ணாத தீரு. என்ன உள்ள இருந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பியா? ஐயோ அப்படி இல்ல தீரு, இந்த கம்பெனியை பெருசா வளர்க்க ஆசைப்படுறேன். ஏதோ என்னால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் நான் பண்ணோம்ல, நீ என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணுவனே இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஆனந்தி, எனக்கு இந்த மாதிரி வளவள கொலகொலன்னு பேசுறதெல்லாம் பிடிக்காது. எனக்கு இந்த ப்ராஜெக்ட் நடக்கிறதுல விருப்பம் இல்ல. அதான் ஏற்கனவே சொல்லிட்டோமே, நாங்க ரெண்டு பேரும் தான் மெஜாரிட்டி, நாங்க எடுக்கிற முடிவு தான் ஃபைனல்னு. ஓகே, நீங்க இந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஆனா அதுக்கான அமௌண்ட் அத பத்தி உனக்கு என்ன? நான் கேட்டா பதில் சொல்லணும். நானும் இந்த கம்பெனில ஒன் ஆஃப் தி டைரக்டர்ஸ். அஸ் பர் தி லா நீங்க சொல்லி தான் ஆகணும். லோன் போட போறோம், அதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். இது கம்பெனிக்கு நல்லதே இல்ல. ஏய், இந்த கம்பெனிக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எங்களுக்கு தெரியும். இந்த கம்பெனி ஆரம்பிச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நாங்க. திடீர்னு புதுசா வந்து என்னமோ ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. திரு, உண்மையா சொல்றேன், இந்த கம்பெனி நல்லா இருக்கணும்னா இவ்வளவு பெரிய அமௌண்ட் எல்லாம் லோன் போடக்கூடாது. நீங்க அகல கால் வைக்கிறீங்க, இதனால ஏதாவது லாஸ்னா அப்புறம் கம்பெனி தாங்காது. என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும், நீ உன் வேலைய பார்த்துட்டு போ. வேண்டாம் திரு, லாஸ் ஆனா மொத்த கம்பெனியும் திவால் ஆயிடும். என்ன நீ முதல் முதல் வேலைய ஆரம்பிக்கிறப்போ லாஸ் லாஸ்னு அபசகுணமா பேசுற? இது மணி அடிச்சு பூஜை பண்ற வேலை இல்ல ஆனந்தி, பிசினஸ் யோசிச்சு ஒவ்வொரு அடியும் வைக்கணும். இல்லனா ஏய், என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும், இந்த ப்ராஜெக்ட்டை நாங்க பண்ணதான் போறோம். ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு சக்சஸ் பண்ணி காட்டுறோம், போதுமா? அதானே எனக்கு வேணும். நீங்க இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணும், கோடி கணக்குல கடன் வாங்கணும், அத லாஸ் பண்ணணும். ஐயோ பாவம், இப்படி வந்து மாட்டிக்கிட்டீங்களே, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்படியே ஒரு குத்தாட்டம் போட்டு டான்ஸ் ஆடலாம் போல இருக்கு. ஆனந்தி ஆனந்தி, தோத்து போயிட்டே ஆனந்தி. வெயிட் பண்ணுங்க, இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெய்லி எபிசோட உடனே பார்க்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க.